எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சந்தோஷ். நமக்கு வேண்டியவங்க யாரோ ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் அமைச்சு விட்டு இந்த பிசினஸ் வாய்ப்பு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ரோக்ராம் என்னன்றதை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் என்ன டவுட் இருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை யார் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு அந்த டவுட்ஸ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவெடுங்க. ஒரு அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பு பத்தி தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ் ஓகேங்களா. சோ இது வந்து என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் தான் பண்ண போறோம். இப்போ வந்து பல வகையான ட்ரேடிங் இருக்கு. ஷேர் ட்ரேடிங் இருக்கு, கமோடிட்டி ட்ரேடிங் இருக்கு, கரன்சி ட்ரேடிங் இருக்கு, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இருக்கு. எந்த ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி நம்ம ட்ரேடிங்குள்ள வந்து வரணும்னா நல்லா தெரிஞ்சவங்களால மட்டும்தான் உள்ள வர முடியும். ஏன்னா இல்லைன்னா வந்தாச்சுன்னா நம்ம வந்து நம்ம போட்ட பணம் வந்து நஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிலோ 1% மக்கள் மட்டும்தான் ட்ரேடிங்குள்ள வந்து பெரிய லெவலில் சம்பாதிச்சுட்டு இருக்கு. மற்றவங்க என்னன்னா ஒன்று தெரியாம இருக்கலாம், இல்லை டைம் இல்லாமல் இருக்கலாம், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனால் வந்தவங்க நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே நமக்கு வந்து நம்ம எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம நமக்கு வந்து ஒரு அதான் நான் ஏற்கனவே சொன்னது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய சப்போர்ட்டோட நமக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ரோபோட் வந்து நமக்கு ட்ரேட் பண்ணி தரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான், சாஃப்ட்வேர். இது வந்து நமக்காக ட்ரேட் பண்ணி தரும். இந்த சாஃப்ட்வேர் உடைய ரோபோட் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி கூட நமக்காக நஷ்டத்துல சேல் பண்ணாம 100% ப்ராஃபிட்ல மட்டுமே ட்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம இங்க அறிமுகப்படுத்த போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல வந்து நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சில தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். அப்ப ஏன் ஷேர் மார்க்கெட்ல இல்லாம கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை சார்ந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியாவில ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒர்க்கிங் டேஸ் திங்கள் டு ஃப்ரைடே, அதாவது திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும், ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் இருக்கும். அது காலையில 9:30 இருந்து ஒரு 3:30 வரைக்கும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமோ நம்மளால வாங்கவோ விற்கவோ முடியாது. அது டைம் ஃப்ரேம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு அப்படி கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கரன்சி அப்படின்றதுனால 24 மணி நேரமும் 365 நாளும் கிரிப்டோ கரன்சியுடைய எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ரோபோட்டை வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சுன்னா 24/7 அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லைவாக ரன் பண்ணிட்டு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தடை இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா சின்ன ஒரு ஐடியா நான் தரேன். அதாவது கிரிப்டோ கரன்சி அப்படின்ற கரன்சி எதுக்கு இப்போ தேவையா, அது என்ன அது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரன்சி தான் முன்னாடி இருந்து யூஸ் பண்ணது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை இல்லைங்களா. நம்ம படித்தது தான் நம்ம வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இருந்தது இல்லைங்களா. நம்ம கையில் இருக்கிற பொருள் வேறொருத்தர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் நம்ம வாங்குறது, அந்த மாதிரி கைமாத்துற மாதிரியான பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது. ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது அவருக்கு தேவைப்படணும், அவர்கிட்ட இருக்கிறது நமக்கு தேவைப்படணும், அது ரெண்டும் ஒரே ரைட் இருக்கக்கூடிய மாதிரியா இருக்கணும், இருந்தாதான் அது வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அடுத்த ஒரு சொல்யூஷன் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அது கோல்டு காயின் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பொதுவான ஒரு விலை மதிப்பு கூடிய ஒரு கோல்டு காயின் நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கோல்டை வந்து ஒரு கரன்சி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அது கொண்டு போறது எல்லாம் ரொம்ப ரிஸ்கியா இருந்தது இல்லைங்களா. குவான்டிட்டி அதிகமா இருந்தா அது நம்ம கொண்டு போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா திருடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் காயின்ஸ் வந்தது, ஏகப்பட்ட மெட்டல் காயின்ஸ் வந்தது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் கொண்டு வரது மறுபடியும் பிரச்சனை தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கரன்சி வந்தது, நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரிண்டட் கரன்சி வந்தது, நோட்ஸ் வந்தது ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதெல்லாம் ரொம்ப டஃப். நமக்கு அடுத்தது என்ன வசதி, நம்ம வசதியை நோக்கி தான் போறோம் இல்லைங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ் வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கேரளாவில் இருக்கு, நீங்க வந்து சென்னையில இருக்குன்னா இங்க இருந்து நான் அங்க வர வேண்டியது இல்லை, இங்க என்னுடைய இங்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு அங்க இருக்கிற பேங்க்ல பணத்தை அமைச்சு விடலாம் அப்படின்ற மாதிரியான ஃபெசிலிட்டி வந்தது. அதுலயே அட்வான்ஸ்ட் ஏகப்பட்டது வந்தது இல்லைங்களா. செக் வந்தது, டிடி வந்தது, என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேங்க்குக்கு எல்லாம் போக வேண்டியது இல்ல, ஒரு பிளாஸ்டிக் கார்டு கொடுத்தாச்சு, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு. நம்ம அந்த கார்டை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை எடுக்கலாம், டெபாசிட் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கார்டை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கணும், அதுவும் தேவையில்லை. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லைங்களா. சோ வந்து அந்த போனே போதும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதனாலதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன் பே அந்த மாதிரி எல்லாம் வந்தது. இப்ப நமக்கு என்ன ரொம்ப சிம்பிளா மொபைல் நம்பர் இருந்தாலே ஒருத்தருக்கு பணத்தை அமைச்சு விடலாம், நம்ம பணத்தை ரிசீவ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ இந்த ஒரு வசதிக்கு நம்ம வந்தாச்சு, கையில இருக்கிற போனை வச்சு நம்ம வந்து பணத்தை பரிமாற முடியும். ஆனா இதுலயும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்தியாவுக்குள்ளயா இருந்தா பரவாயில்ல,
ஆனா இந்தியாவுக்கு வெளியில வந்தா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்டா வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அவர்கிட்ட பணம் ஏகப்பட்டது இருக்கு, அவர் 10 லட்சம் ரூபாய் தரதுக்கு ரெடி, அவர் சென்ட் பண்ணியாச்சு, நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டாச்சு. ஆனா இன்னைக்கே இப்பவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா இங்க வந்து இந்தியன் ருபீஸ் இருக்கு, அங்க US டாலர் இருக்கு, அவர் அங்கிருந்து அமுச்சுட்டு இருக்கு. சோ அங்க அந்த பேங்க் அது எக்ஸ்சேஞ்சுக்கு மாத்தி அது இங்க கொண்டு வந்து இங்க எக்ஸ்சேஞ்சில மாத்தி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுக்குலாம் 2-3 நாள் டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு நமக்கு அர்ஜென்டா தேவைப்படுது, பணம் அங்க இருக்கு, ஆனா நம்மளால யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். இங்க நம்ம வந்து அர்ஜென்ட்னா நம்ம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அது 2 நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அது திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். சோ பாருங்க, இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதுல இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்டர்நெட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஓடிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அடுத்தது என்ன, அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது யோசிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கரன்சி வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரன்சி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாடு எடுத்துக்கொண்டு வந்தாச்சுன்னா அது அந்த நாட்டுடைய கரன்சியா தான் இருக்கும் இல்லைங்களா? அது இந்தியா கொண்டு வந்தாலும் சரி, அமெரிக்கா கொண்டு வந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் அவங்க கொண்டு வந்தாச்சுன்னா அந்த நாட்டுடைய கரன்சி தான், அது எல்லாரும் காமனா யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்க இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2008 சத்தோஷி நாகாமோட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அது நபரா கம்பெனியா குரூப் ஆஃப் பீப்புளான்னு தெரியாது, ஆனா சத்தோஷி நாகாமோட்டோ தான் வெளியில தெரியுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்காயின் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அது வந்து ஒரு பிரைவேட் தானே, ஒரு பிரைவேட்டான ஒரு கம்பெனியில ஒரு நபர் தானே அறிமுகப்படுத்துறது, அது எந்த அளவுக்கு கரன்சியா மாறும், யார் எல்லாம் அசெப்ட் பண்ணும், மக்கள் அதை வாங்குவாங்களா, யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ஒரு கேள்வி அன்னைக்கு இருந்தது, கரெக்டா இல்லைங்களா? ஆனா அந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல ரீச் ஆகி போயிட்டு இருக்கு. எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008 அதாவது இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எப்படி யோசிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இந்த நாட்டுல வந்து ஒரு டெக்னாலஜி வருமோ அந்த டெக்னாலஜி அவர் அன்னைக்கே பயன்படுத்தி இருக்காரு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை வந்து பாத்தீங்கன்னா அவர் பயன்படுத்தி இருக்கு. கிரிப்டோகிராஃபி பிளாக்செயின் அப்படின்ற ரெண்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்ற ஒரு கரன்சியை அறிமுகப்படுத்தினது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து அது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக்செயின் சிஸ்டம் அப்படின்றது டெக்னாலஜி அப்படின்றது அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இனி எல்லா இடத்துலயுமே அதுதான் வரப்போகுது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்செயின் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியாச்சு. அது வந்து மெதுவா ஒவ்வொன்னா அதுல கொண்டு வந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா பிளாக்செயின் சிஸ்டம் அப்படின்றது அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர், அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஊழலும் பண்ண முடியாது, அதாவது எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை வந்து அப்லோட் பண்ணியாச்சுன்னா அதை அப்லோட் பண்ணால் நினைச்சா கூட அதை எடிட் பண்ண முடியாது. அதுதான் அந்த பிளாக்செயின் சிஸ்டத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? சோ அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் அறிமுகப்படுத்தி இருக்கு. சோ அதனாலயே இதை அறிமுகப்படுத்தின நபரால கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிட்காயின் அப்படின்றத எடிட் பண்ண முடியாது. சோ யாருனாலையுமே அதை எடிட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. கரன்சியா யூஸ் பண்றதை விட அதை அசெட்டா கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் 21 மில்லியன் கிரிப்டோ பிட்காயின் மட்டும்தான் இருக்கும்னு அதுல சொல்லியாச்சு. இனி அதை எச்சா கொண்டு வர எல்லாம் முடியாது, அவ்வளவுதான் இருக்கு. சோ இது விலை ஏற ஏற மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டது வாங்க ஆரம்பிக்கும் போது அது அதிகமாகாது இல்லைங்களா? சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அதோடைய விலை அதிகமாயிட்டு இருக்கு. எவ்வளவு அதிகமாயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பைசாவுக்கு கீழேதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 37 பைசா பக்கம் தான் இருந்தது அதை அறிமுகப்படுத்தும் போது. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2011 $1 தான் அதுக்கு ரைட் இருந்தது. $1 ரைட் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $64,000 பக்கம் வந்தாச்சு. 2 நாள் முன்னாடி 69,000 வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா? அதாவது அந்த ஒரு ரேஞ்சில தான் இன்னைக்கு வந்து அது செல் ஆயிட்டு இருக்கு. வாங்கணும்னா அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 52-53 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு பிட்காயின் வாங்குறதுக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து நம்ம ஒரு பிட்காயின் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு வந்து 53 லட்சம் அந்த ஹோட்டலையே அந்த இடத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரைட் ஏறியாச்சு இன்னைக்கு. சோ எதுனால அப்ப இருந்து பாத்தீங்கன்னா எதனால அந்த கிரிப்டோ கரன்சி இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா அது அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர், யாருனாலையுமே திருட முடியாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது, இது ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப சேஃப் செக்யூர்டு பிளாக்செயின் சிஸ்டத்துல அப்படின்றதுனாலதான் இந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்றது. அது மட்டும் இல்ல, இது 24 மணி நேரத்துல நம்ம 24/7 365 டேஸ் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த ரெண்டு ரீசனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியில தான் ட்ரேட் பண்ண போறோம்.
சரி, இப்ப நம்ம ட்ரேட் பண்ண போறோம்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், ட்ரேட் பண்றதுக்குனா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் தேவை இல்லைங்களா, அது ஷேரா இருந்தாலும் கரன்சியா இருந்தாலும் கமோடிட்டியா இருந்தாலும் கிரிப்டோ கரன்சியா இருந்தாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு வந்து அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ நூற்றுக்கணக்கான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல வந்து நம்ம எந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம பயன்படுத்த போறோம், நம்ம ரோபோட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அறிமுகப்படுத்திட்டு அதுலதான் நம்ம பணத்தை போட்டு ட்ரேட் பண்ண சொல்றோமா? இல்ல, அதாவது ஏற்கனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பாருங்க, நம்ம பணத்தை போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி பணத்தை எடுத்து சரி, இல்ல ஆர்ஓஇ கான்செப்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், கிரவுட் ஃபண்டிங், அந்த மாதிரி நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் நம்ம பணத்தை வேறொரு கம்பெனியில அவங்க வெப்சைட்ல இல்லாட்டி அவங்க பிளாட்ஃபார்ம்ல டெபாசிட் பண்ணிட்டு அவங்க தான் நமக்கு அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு ரிஸ்க் நீங்க எடுத்து பாருங்க. ஆனா நம்ம பணத்தை வேறொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தர்றேன்னு சொல்லிட்டு கிட்டி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு, ஆனா நாளைக்கு அந்த கம்பெனியும் அந்த வெப்சைட்டோ இல்லைன்னா நம்ம பணம் போயிருச்சு, கரெக்டா இல்லைங்களா? தேர்ட் பார்ட்டி கிட்ட பணத்தை கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனா இங்க நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் கிட்டயோ ஒரு கம்பெனிலயோ டெபாசிட் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம எஸ்டேஜ்லயே கேவைசி பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம அதுக்குள்ள பணத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனா அப்ப நம்ம கம்பெனி தான் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அறிமுகப்படுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போறோம். இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கூகுள்ல ஜஸ்ட் ஒன்னு அடிச்சு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நம்ம அடிச்சு பாருங்க. ஜஸ்ட் வந்து இப்ப நான் சர்ச் பண்ண கூகுள்ல டாப் 10 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்த வேர்ல்ட், நான் நெட்ல தான் காமிச்சிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்ப ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு பாருங்க, பேஜ் புதுசா மறுபடியும் வந்தாச்சு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன் பாத்துக்கோங்க, நான் இங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நீங்க ஸ்கிரீன்லயே பாத்துட்டு கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரிஞ்சிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்த வேர்ல்ட் அடிச்சா அதுல ஒன்னாவது இடத்துல இருக்கக்கூடிய பினான்ஸ்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். அதாவது உலக லெவல்ல அந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியதுக்கும் இதுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, லாஸ்ட் 24 மணி நேரத்துல பினான்ஸ்ல எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 11 டிஜிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா, டாலர் 30 சம்திங் அப்படி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி 10 டிஜிட் தான் இருக்கு. அதுல மக்கள் எத்தனை பேர் வந்து லாஸ்ட் ஒரு 7 டேஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் காயின் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3,75,000 மக்கள் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னா, அதுவே வந்து ஒன்னாவது இடத்துல இருக்கக்கூடிய பினான்ஸ்ல 3,19,00,000 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கையோட அவ்வளவு பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பினான்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில தான் நாம ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா. சோ நம்ம பணம் 100% சேஃப் அண்ட் செக்யூர், நம்ம பணத்தை வெளியில யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டியது இல்லை, நம்ம பணத்தை பினான்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில நாம கேவைசி பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணா போதும் ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பிசினஸ் பிளான உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா வந்து புரியறதுக்கு நான் வந்து அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஸ்கிரீனை மட்டும் பாருங்க, நான் பேசுறது அப்படியே நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம பணம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு கரெக்டா இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்காக நம்ம வந்து பினான்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்சில நம்ம நார்மலா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி எல்லாம் பண்றது, நம்ம பேன் கார்டு, நம்ம கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மாதிரியே இதுல வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், கேவைசி பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்ப நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தை நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போட்டாச்சு ஓகேங்களா. இப்ப நம்ம பணம் வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கு, நாம தான் ட்ரேட் பண்ணணும் கரெக்டா இல்லைங்களா. இப்ப நம்மளாலதான் ட்ரேட் பண்ண தெரியாது, நமக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு பயம், அப்ப நம்ம வந்து நம்ம தெரியாது அதனால நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து ரோபோட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராயல் கியூ அப்படின்ற ரோபோட்டை தான் நம்ம அறிமுகப்படுத்துறோம். அதாவது 2021 இந்த வருஷம் மே மாதத்திலிருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 100% ப்ராஃபிட் மட்டுமே எடுத்து தந்துட்டு இருக்கக்கூடிய ராயல் கியூ அப்படின்ற ஒரு ரோபோட்டை தான் நம்ம இங்க அறிமுகப்படுத்துறோம் ஓகேங்களா. இப்ப இந்த ரோபோட் நமக்கு எப்படி சர்வீஸ் தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து வாடகை எவ்வளவு அப்படின்னா 10 USDT தான் இதோடைய ஒரு மாதத்துக்கு உண்டான வாடகை. 10 USDTனா ஒரு USDTக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 79 ரூபா சம்திங் வருது. நம்ம ஒரு ரவுண்டா கணக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரு 80 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எக்ஸாக்ட் அமௌண்ட் கொடுத்தா போதும், ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 80 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 USDTக்கு தான் ஒரு மாதத்துக்கு உண்டான ரெண்டுனா 10×80 எவ்வளவு வருது, அப்ராக்சிமேட்டா ஒரு 800 ரூபாக்குள்ளதான் வரும் ஓகேங்களா. அதாவது நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர வேலைக்கு வச்சா அந்த ஆள் 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கே இன்னைக்கு 800 ரூபா கொடுக்கணும். இந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 24 மணி நேரம் மாதம் ஃபுல்லாவும் நமக்கு வந்துட்டு நமக்கு வேலை பார்த்து ட்ரேட் பண்ணி லாபத்தை எடுத்துருன்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம மொத்தமாவே ஒரு மாசத்துக்கு 800 ரூபா கொடுத்தா போதும்.
பாருங்க எவ்வளவு கம்மியா நம்ம வந்து ரெண்டு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 12 மாசத்துக்கு நம்ம பை பண்ணும் போது 10 USDT × 12 அப்படின்னா 120 USDT கொடுத்தா நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து ரோபோட் ட்ரேட் பண்ணி தரதுக்கு ரெடி. 120 USDT ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு அரௌண்ட் தான் சொல்றேன் நான், ஓகேங்களா. எல்லாமே எக்ஸாக்ட் அமௌண்ட் அந்தந்த டைம்ல அடிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்ராக்சிமேட்டா ஒரு 9,500 ரூபாய்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இந்த அமௌண்ட் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ரோபோட்டை ட்ரேட் பண்றதுக்கு ரெடி, ஓகேங்களா. இப்ப நம்ம ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட் இல்லைங்களா, நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மான நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் ஆன பினான்ஸ்ல நம்ம வந்து ரோபோட்டை நம்ம கனெக்ட் பண்றோம். இப்ப நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான எக்ஸ்சேஞ்ச் தான் பினான்ஸ் அப்படின்றதுனாலதான் இந்த அளவுக்கு மக்கள் வந்து அதுக்குள்ள வந்து ட்ரேட் பண்றாங்க, கரெக்டா இல்லைங்களா. சோ நம்ம வந்து ரோபோட்டை நம்ம கனெக்ட் பண்ணும் போதே இந்த எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ் கேக்குது என்ன பர்மிஷன் வந்து ரோபோட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம தான் அதுல பர்மிஷன் கொடுக்குறோம், ரெண்டே ரெண்டு பர்மிஷன் தான் கொடுக்குறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் நம்ம எக்ஸ்சேஞ்சில எவ்வளவு பணம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு ரோபோட்டுக்கு தெரியணும் இல்லைங்களா. சோ அதை வந்து வேலெட் ரீட் பண்றதுக்கு உண்டான பர்மிஷன், ஓகே. ஒண்ணு ரெண்டாவது பர்மிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ட்ரேட் பண்ணும்ல அதுக்கு தானே நம்ம ரோபோட்டை வச்சிருக்கோம். நம்ம ட்ரேட் பண்றதுக்கு உண்டான பர்மிஷன், வாங்குறது விற்கிறது, இந்த ரெண்டு பர்மிஷன் மட்டும்தான் நாம வந்து ரோபோட்டுக்கு கொடுக்குது. பணத்தை வெளியில எடுத்து போறதுக்கு உண்டான பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது. அதனாலேயே நம்ம எஸ்டேஞ்சில் இருக்கக்கூடிய பணத்தை ரோபோட்னால வெளியில எடுத்துட்டு போக முடியாது. சோ 100% நம்ம பணம் எஸ்டேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ட்ரேட் பண்ணாலும் வாங்கினாலும் வித்தாலும் எல்லாமே நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா. நாளைக்கு நம்ம ரோபோட்னால என்ன ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணியும் வெளியில பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அலோட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. பணத்தை வெளியில எடுத்துட்டு போக முடியவே முடியாது, ஓகேங்களா. சோ நாளைக்கு என்ன இதுல ஒரு ரோபோட் நாளைக்கு சர்வீஸே நிப்பாட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அப்பவும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பணம் இங்க இருக்கு, பினான்ஸ் எஸ்டேஜ்ல தான் இருக்கு, 100% சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கு, ஓகேங்களா. சோ அதனால எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. நம்மளும் தைரியமா உள்ள வந்துடலாம், நமக்கு எத்தனை பேரை வேணாலும் அறிமுகப்படுத்தலாம். சோ நம்மளால ஜீரோ ரிஸ்க்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி 100% ப்ராஃபிட் எடுத்து நம்ம பணத்தை சம்பாதிக்க போறோம், ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியாச்சு, ரோபோட் வந்து ஒரு வாட்டி கூட நஷ்டத்துல செல் பண்ண மாட்டோம், ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா. இப்ப இது சொல்லும் போது ரொம்ப பேர் இந்த ஒன்லி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றது எப்படி, ட்ரேட்ல அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லையே, நஷ்டம் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கே அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. சோ அது எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்துறது, என்ன ஸ்ட்ராட்டஜி ரோபோட் யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பாக்கலாம், ஓகேங்களா. சின்ன ஒரு உதாரணத்துல நான் சொல்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க, அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி விட்டுருங்க, நீங்க புதுசா கேட்கறவங்களா இருந்தா நீ அதுல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன் நான், ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிராம் கோல்டு வந்து இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபீஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியாச்சு, ஓகேங்களா. இப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 1 கிராம் கோல்டு நமக்கு கிடைச்சாச்சு, கரெக்டா இல்லைங்களா. இப்ப நம்ம வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு மேல வித்தா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கும் போதுதான் ரேட் என்னாச்சுன்னா டக்குன்னு 4,000 ரூபாய் அப்படின்றது 2,000 ரூபாவா கம்மியாயிருச்சு. இப்போ ஒரு ஒரு கிராம் கோல்டு நகைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் அப்படின்றது 2,000 ரூபாவா ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இது 1 கிராம் உடைய ரைட் தான் சொல்றேன் நான், ஓகேங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 4,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும், ஓகேங்களா. மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்ப எத்தனை கிராம் கிடைக்கும், ஏற்கனவே நம்ம 4,000 ரூபாய் ரைட் அப்படின்ற போது 1 கிராம் கிடைச்சது, இப்ப 2,000 ரூபாய் தானே 1 கிராமுக்கு இருக்கு, நம்ம மறுபடியும் 4,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கு. இப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 கிராம் கிடைக்கும், கரெக்டா இல்லைங்களா. இப்ப நம்ம பாருங்க இந்த 2வது வாட்டி வாங்குறது 2,000க்கு மேல வித்தாலே லாபம் கிடைக்கும் இல்லைங்களா. முதல்ல வாட்டி வாங்குறது 4,000க்கு மேல வித்தாதான் லாபம் கிடைக்கும். இது ரெண்டையும் செப்பரேட்டா அந்த மாதிரி விற்க போறது கிடையாது, இது ரெண்டையும் சேர்த்துதான் நம்ம விற்க போறோம், ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விற்க போறோம். எப்படி நம்ம பாத்துடலாம், ஓகேங்களா. அதாவது மொத்தமா நம்ம எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு, 4,000 + 4,000 8,000 ரூபாய் தான் நம்ம வந்து மொத்தமா கொடுத்துருக்கு, கரெக்டா இல்லைங்களா. நம்ம கிட்ட எத்தனை நகை இருக்கு, முதல்ல 1 கிராம் இருந்தது, 2வது வாங்கும் போது 4,000 ரூபாய்க்கு 2 கிராம் கிடைச்சது, மொத்தமா 3 கிராம் நம்ம கிட்ட இருக்கு, கரெக்டா இல்லைங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, நம்ம கையில மொத்தமா 3 கிராம் இருக்கு. இப்போ நம்ம கையில இருக்கிற 1 கிராமுக்கு என்ன விலை, அது நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும் இல்லைங்களா. 8,000 / 3 கிராம் அப்படின்னு போட்டாச்சுன்னா நம்ம 1 கிராம் எக்ஸாக்டா நம்ம 1 கிராமுக்கு எவ்வளவு ரைட்டு, அதாவது கிட்டத்தட்ட 2,667 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 1 கிராம் நாய்க்குண்டான ரைட்டு, கரெக்டா இல்லையா இல்லைங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2,667க்கு மேல வித்தாலே லாபம் தான். இப்ப நீங்க பாருங்க ஒரு 3,000 ரூபாய்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்க, 3,000 ரூபாய்க்கு வித்தாச்சுன்னா ஒவ்வொரு கிராமுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 333 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது, ப்ராஃபிட் தான், கரெக்டா இல்லைங்களா. சோ இந்த மாதிரி மொத்தமா அந்த 3 கிராமையும் வித்து 333 ரூபாய் லாபம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி நம்ம ரோபோட் வந்து நமக்காக ட்ரேட் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா. இப்ப இந்த இடத்துல நீங்க இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜில இன்னும் கொஞ்சம் தெரியறதுக்கு நான் கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேன், நீங்க பாருங்க எப்படி
அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதுக்குள்ளேயே வந்துடுறேன், கிரிப்டோ கரன்சிக்குள்ளேயே வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 USDT வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்தாச்சுன்னா நமக்கு லாபம் எப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1.3% மேலைக்கு லாபம் வந்தாச்சுன்னா ரோபோட்டு செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். செல் பண்ண மாட்டோம், செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இந்த ஒரு லைன் டச் பண்ணாலே செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும், செல் பண்ண மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. அப்புறம் இதுக்கு நம்ம விற்கணும், விற்க வேண்டியது இல்லையே, மார்க்கெட் மேலே தானே போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2% வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லைன் தாண்டினதுக்கு அப்புறம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா -0.3% கீழே வருதோ அப்பதான் விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% மேல போனதுக்கு அப்புறம் கீழே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.3% மைனஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல விற்கும். அதாவது நமக்கு என்ன ரேட் கிடைக்கும், 1.7% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இனி எந்த இடத்துல 1.3% மேல போய் எப்போ 0.3% கீழே வந்தாலும் அந்த இடத்துல ரோபோட் ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் எடுத்து தரும். இது மேலைக்கு போகும்போது. இப்போ அது ஓகே, அது புரிஞ்சுது. இப்ப கீழே வந்தா எப்படி, மார்க்கெட் கீழே வந்தா நமக்கு எப்படி ப்ராஃபிட் தரும், அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா இல்லைங்களா? இப்ப என்னன்னா -2.5% வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். -2.5% வந்தாச்சுன்னா அங்க வந்து ரோபோட் கிட்ட மறுபடியும் பை பண்ண சொல்லியிருக்கு. ஆனா ரோபோட் பை பண்ண மாட்டோம். இது இந்த ஒரு லைன் தாண்டும் போது பை பண்ண சொல்லியிருக்கா, பை பண்ண மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் கீழேயே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு வாங்கணும், மார்க்கெட் கீழே தானே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப வாங்கணும், அதாவது எப்ப வந்து பாத்தீங்கன்னா 0.5% மேலைக்கு போகுதோ அப்ப வாங்க சொல்லியிருக்கு. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு மேலைக்கு மார்க்கெட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், 0.5% மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆயிருச்சுன்னா அந்த இடத்துல பை பண்ணும். எவ்வளவு பண்ணும்னா ஏற்கனவே $10 வாங்கியிருக்கா, இப்ப வந்து $11 வாங்குது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்ம வந்து விலை கம்மியா இருக்கு, $1 எச்சா சேர்த்து வாங்கியிருக்கு. அப்ப நம்ம கிட்ட குவான்டிட்டி கிடைக்கும்ல, அதிகமா கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம நகையில சொன்ன மாதிரி அதிகமா கிடைக்கும் இல்லைங்களா? சோ அத டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை குவான்டிட்டி இருக்கு, அதை $21 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆவரேஜ் லைன் கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேல வந்துட்டு 1.3% ப்ராஃபிட் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் ட்ரேட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சும்மா சொன்னதுதான். ஓகேங்களா? நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில பணத்தை போட்டு ரோபோட்டை வாடகை எடுத்து கனெக்ட் பண்ணி விட்டாச்சுன்னா இதெல்லாம் அதுவா தானா பார்த்து 24 மணி நேரம் நம்ம தூங்குறதா இருந்தாலும் படம் பாக்குறதா இருந்தாலும் வேலைக்கு போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நமக்காக ரோபோட் ட்ரேட் பண்ணி நமக்கு லாபத்தை எடுத்து தந்துட்டே இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஒரு வாட்டி கூட நஷ்டத்தை செல் பண்ணவே மாட்டோம். இப்போ இந்த மாதிரி ரோபோட் ப்ராஃபிட் மட்டும்தான் எடுத்துரும் சொல்லியாச்சு. அப்போ என்ன கண்டிஷன் ரோபோட்டுடைய, ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எடுத்து தர்ற ப்ராஃபிட்டுடைய 20% வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸா ரோபோட் எடுக்குது. அதாவது நமக்கு ஒரு ₹100 எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லாபத்தை எடுத்து தந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ₹100 20% அப்படின்னா எவ்வளவு வரும், ஒரு ₹20 வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸா எடுக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சில இருந்து பணத்தை வெளியில எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது, ஏன்னா நம்ம அந்த பெர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. அப்ப இங்க இந்த 20% எங்க இருந்து எடுக்கும்? அதாவது ரோபோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு வாலெட், ரோபோட்டுக்குள்ள ஒரு வாலெட் இருக்கு. அந்த வாலெட்டுக்குள்ள நம்ம சின்ன ஒரு அமௌண்ட், ஒரு ₹1000, ₹1500 இல்லாட்டி ₹2000 நம்ம எக்ஸ்சேஞ்சில பணத்தை போடுறத பொறுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அதுக்குள்ள வச்சா போதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில நமக்கு லாபத்தை எடுத்து தரும்போது அதோடைய 20% ரோபோட்டுக்கு எடுக்கணும் இல்ல, அந்த அமௌண்ட் வந்து ரோபோட்டுடைய வாலெட்ல இருந்து அது இருக்கும். ஓகேங்களா? அது கம்மியாகும் போது நம்ம அதை டாப் அப் பண்ணி கொடுத்தா போதும். சின்ன ஒரு அமௌண்ட் நம்ம வண்டியில பெட்ரோல் போடுற மாதிரி தான், சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு விட்டுட்டு அது வந்து கம்மியாக கம்மியாக நம்ம அப்ப வந்து போட்டு விட்டா போதும். நம்ம லாபம் வரும்போது தானே அது எடுக்குது. சோ அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் இந்த 20% எடுத்துட்டே இருக்கும். இதுதான் ரோபோட்டுடைய ரன்னிங். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ரன் ஆகுது. சோ இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தைரியமா உள்ள வந்து பணத்தை எவ்வளவு வேணாலும் போட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்ல போறோம். அதாவது பணம் இருக்கிறவங்கள தானே ட்ரேட் பண்ண சம்பாதிக்க முடியும். இப்ப கையில பணமே இல்லாதவங்க எப்படி சம்பாதிக்கிறது? அவங்களுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கையில பணம் வச்சிருவங்க ட்ரேட் போட்டு இந்த மெத்தேட யூஸ் பண்ணலாம், இல்ல கையில பணம் இல்லாதவங்க கூட இந்த ஒரு மெத்தேட யூஸ் பண்ணி பெரிய லெவல சம்பாதிச்சு கிரிப்டோ கரன்சிக்குள்ள வந்து அப்ப பை பண்ணி ட்ரேட் பண்ணி லாபத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ அது என்ன ஒரு பிசினஸ் பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் பிளானுக்கு இந்த ரோபோட் வந்து எங்க இருந்து பணத்தை கண்டுபிடிக்குது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ₹1 கூட எடுத்து இந்த பிசினஸ் பிளானுக்குள்ள கொண்டு வரல. ஏன்னா இந்த பணம் எங்க டெபாசிட் பண்ணுது, அவங்க அவங்க அக்கௌண்ட்ல தானே பணத்தை போடுது. அந்த பணத்தை வச்சு எந்த பிசினஸ் பிளானும் இங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்க எந்த பிளான வேணாலும் எடுத்து பாருங்க, அங்க நம்ம ஒருத்தர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அந்த பணத்துல இருந்து பெனிஃபிட் எடுக்கிறாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. இங்க பிசினஸ் பிளான் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ரோபோட்டுக்கு வந்து 10 USDT வாடகை ஒரு மாதத்துக்கு போகுது இல்ல, ஒரு வருஷத்துக்கு 120 USDT போகுது இல்லைங்களா. இந்த 120 USDT ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிஷன் வருது. அதாவது இந்த 120 USDT கம்பெனிக்கு வாடகை போகும்போது அதுல ஜஸ்ட் 36 USDT தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் எடுக்குது. மிச்சம் 84 USDT வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெஃபரல் கமிஷனுக்காக மாத்தி வைக்குது.
இப்போ அது என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூகுள் பே எல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கூகுள் பே ஓபன் பண்ணி நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் பாருங்க, அதுல ரெஃபரல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க. அந்த ரெஃபரல் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை எடுத்து நீங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு அமைச்சு விட்டு அவர் அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு 150 ரூபாய் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த சிஸ்டம் தான் இங்க இருக்கு ஓகேங்களா. ஆனா அங்க அந்த 150 ரூபாய் எங்க இருந்து தருதுன்னு தெரியாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இன்கம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா எங்க 120 USDT அந்த 36 தான் கம்பெனி எடுக்குது, மிச்சம் 84 வந்து இங்க இன்கம் பிளானுக்காக மாத்தி வச்சிருக்கு. இந்த 84 வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பிளான் போகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட் நமக்கு கொடுக்குது, அது எங்க இருந்து கொடுக்குதுன்னா ரோபோட் வந்து நமக்கு எடுத்துற லாபத்துடைய 20% எடுக்குது இல்லைங்களா ப்ரோக்கரேஜ் ஃபீஸா. அந்த 20% உடைய 40% தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எடுக்குது, மிச்சம் வந்து 60% இருக்கு இல்லைங்களா. இந்த 60% வந்து நமக்கு வந்து இன்கம் பிளான் தர்றதுக்காக மாத்தி வச்சிருக்கு ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 60% இந்த 80% இது ரெண்டை வச்சு நமக்கு எப்படி அந்த இன்கத்தை தருது அப்படின்றத நம்ம பாத்துடலாம். இப்போ நம்ம ரோபோட் ஆக்டிவேட் பண்ணும்போதே நம்ம வந்து விஐபி கஸ்டமர் ஆயாச்சு ஓகேங்களா, அதனாலதான் பி அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து 6 லெவல்ல நமக்கு கமிஷன் தருது, அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற மாதிரி சொல்ல போறோம். அப்ப V1 நம்ம வந்து ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணாலே நம்ம V1 அப்படின்ற ரேங்குக்குள்ள வந்தாச்சு ஓகேங்களா. நம்ம அந்த ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அமுச்சு விட்டு அவங்க வந்து ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா 120 USDT கொடுத்து ரோபோட் ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லயே நம்ம அக்கௌண்ட்டுக்கு 30 USDT கிரெடிட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, இங்க வந்து நைட்டு 12 மணி இல்ல வாரத்துக்கு ஒருக்கா மந்த்லி அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் உட்கார்ந்து கணக்கு கால்குலேட் பண்ணி எல்லாம் கிடையாது, இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். நமக்கு நம்ம லிங்க் யூஸ் பண்ணி ஒருத்தர் ரோபோட் ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல 30 USDT கிரெடிட் ஆகும். 30 USDTனா எவ்வளவு, கிட்டத்தட்ட 2300 ரூபாய்க்கு மேல வருது ஓகேங்களா. அந்த அமௌண்ட் ஸ்பாட்லயே நமக்கு கிரெடிட் ஆகுது, அப்பவே நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச்ல மாத்தி ட்ரேடுக்கு போடலாம், இல்லைன்னா விட்ரா பண்ணி பணத்தை நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை பேருக்கு வேணாலும் லிங்க் அமைச்சு விட்டு அவங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் நமக்கு 30 USDT கிடைக்கும். ஆனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 20 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 20 மெம்பர்ஸ் அப்படின்றது நம்ம டைரக்டா வேணாலும் கொண்டு வரலாம், இல்ல ஒரு 3 பேரை டைரக்டா கொண்டு வந்து அவங்க சார்பா ஒரு 17 பேர் கொண்டு வந்தாலும் சரி, டோட்டலா நம்ம டீம்ல 20 பேர் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம V2 அப்படின்ற ரேங்க் உள்ள வந்தாச்சு. இவ்வளவு நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 30 USDT தானே வாங்கிட்டு இருந்தது, ஆனா 21வதுல இருந்து நமக்கு 30 இல்ல 40 USDT கிடைக்கும், ஒவ்வொன்றுக்கும் 40 USDT நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா V3, V4, V5, V6 அப்படின்ற மாதிரி 6 ரேங்க் இருக்கு. ஒவ்வொரு ரேங்க் அச்சீவ் ஆகும் போதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் அதிகமாயிட்டே இருக்கும். அதாவது 40ன்றது 50 ஆகும், 50 வந்து பாத்தீங்கன்னா 60 ஆகும், 60 65 ஆகும், 65 70 ஆகும். பிசிஎஸ் அப்படின்ற ரேங்க் வந்தாச்சுன்னா ஒருத்தர் ரெஃபர் பண்ணியாச்சுனாலே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 70 USDT நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. 70 USDT கிட்டத்தட்ட 5500 ரூபாய்க்கு மேல வருது ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன். இனி நம்ம உருவாக்குற அந்த கம்யூனிட்டியிலிருந்து நமக்கு எப்படி வருமானம் வருது நம்ம பாத்துடலாம். இந்த கம்யூனிட்டியிலிருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருக்கு இல்லைங்களா நம்ம டீம்ல, அந்த மாதிரி வரும்போது அதுல இருந்து நமக்கு இன்கம் வருது ஓகேங்களா. அது அதை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிலிருந்து இன்கம் வரணும்னா நம்ம குறைஞ்ச பட்சம் V2 அப்படின்ற ரேங்க் வந்திருக்கணும் ஓகேங்களா. இப்ப நம்ம V2 இப்ப நீங்க வந்து V2 ரேங்க்ல இருக்கு, நீங்க உங்க டீம்ல 20 பேர் இருக்கு, நீங்க V2 ரேங்க் இருக்கீங்க. அந்த 20 பேர்ல ஒருத்தர் தான் நானுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து ஒருத்தர் ரோபோட் அறிமுகப்படுத்துது, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அந்த ரோபோட் ஆக்டிவேட் பண்ணாலே உங்களுக்கு 40 USDT கிடைக்கும். நான் போய் ஒருத்தர் ரோபோட் அறிமுகப்படுத்துது, எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 30 தான் கிடைக்கும் கரெக்டா இல்லைங்களா. உங்களுக்கு 40 கிடைக்குது, ஏன்னா நீங்க V2 இருக்கீங்க, நான் V1 தான் இருக்கு, எனக்கு 30 தான் கிடைக்கும். அப்ப இதுல வித்தியாசம் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு எனக்கு இடையில, 10 USDT இருக்கா. சோ நான் வந்து ஒருத்தர் ரோபோட் அறிமுகப்படுத்தியாச்சுன்னா எனக்கு 30 தந்தா போதும் இல்லைங்களா. நீங்க 40க்கு எலிஜிபிளா இருக்கீங்க, சோ உங்க டீம்ல தானே நான் இருக்கீங்க, சோ அதனால வந்து அந்த 10 USDT உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்க டீம்ல அந்த 20 பேர் இருக்கு பாருங்க, அந்த 20 பேர் யாருக்கு ரோபோட்டா அறிமுகப்படுத்தினாலும் அவங்களுக்கு 30 கொடுத்தா போதும். அப்ப மிச்சம் 10 இருக்கு பாருங்க, உங்களுக்கு 40ல அந்த 10 வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இதே நீங்க V3 ரேங்க்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 50 USDT கிடைக்குது இல்லைங்களா, டைரக்டுக்கு 50 கிடைக்குது. இப்போ உங்க டீம்ல V1 ஒருத்தர் இருக்குன்னா அவங்களுக்கு 30 கொடுத்தா போதும், மிச்சம் 20 உங்களுக்கு கிடைக்கும். V2 இருக்கிறவங்க கொண்டு வந்தா அவங்களுக்கு 40 கொடுத்தா போதும், மிச்சம் 10 கிடைக்கும். இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா V6 ரேங்க்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு 70 USDT கரெக்டா இல்லைங்களா. நீங்க டைரக்டா ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க, உங்களுக்கு 70 USDT கிடைக்குது, கிட்டத்தட்ட 5500 ரூபாய் பக்கத்துல அமௌண்ட் கிடைக்குது. அப்ப நீங்க அறிமுகப்படுத்தினவர் எங்க இருக்கும், V1 தான் இருக்கும். அவர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தியாச்சுன்னா அவருக்கு 30 கொடுத்தா போதும் பாருங்க, மிச்சம் அவ்வளவு இருக்கு, 40 USDT நமக்கு கிடைக்குது, அதாவது உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா. நீங்க விசிஸ் ரேங்க்ல இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம்ல அவங்களுக்கு உங்களுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு உண்டான கமிஷன் உங்களுக்கு வரும், கிளியரா இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த ரெண்டு வருமானத்தை வந்து அந்த 120 USDT வாடகையிலிருந்து தருது. இனி ரெண்டு வருமானத்தை சொல்ல போகுது, அது எங்கிருந்து தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 60%, அதாவது ரோபோட்டு நான் ப்ராஃபிட் உடைய 20% ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இருக்குது இல்லைங்களா,
அதுல இருந்து அந்த 60% மாத்தி வச்சிருக்கல, அதுல இருந்துதான் அடுத்த ரெண்டு வருமானத்தை தரப்போகுது எப்படின்னு பாத்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க V1 அப்படின்ற ரேங்க்ல இருக்கீங்க, நீங்க என்ன வந்து அறிமுகப்படுத்துறீங்க, நான் ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணியாச்சு, நான் ரோபோட்டை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா. இப்ப எனக்கு லாபம் வருது, என்னுடைய லாபத்துடைய 20% ப்ரோக்கரேஜ் ஃபீஸா ரோபோட் எடுக்கும் தானே, அந்த 20% உடைய 60% இங்க வருமானம் தரக்கு ரெடின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 20% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது நீங்க என்ன அறிமுகப்படுத்திருக்கீங்க, எனக்கு வரக்கூடிய லாபத்துடைய 20% ரோபோட் எடுக்குது, அதோடைய 20% உங்களுக்கு வரும். இப்ப நான் வந்து கொஞ்சம் அந்த அமௌண்ட் வச்சு சொல்லிடுறேன். இப்ப எனக்கு 100 ரூபாய் லாபம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப 20%னா 20 ரூபீஸ் வந்து யார் எடுக்குது, ரோபோட் எடுக்குது, அதோடைய 20% உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எவ்வளவு வரும், 20 ரூபாவுடைய 20% 4 ரூபா உங்களுக்கு வரும். அதாவது எனக்கு 100 ரூபா கிடைச்சா உங்களுக்கு 4 ரூபா கிடைச்சிட்டு இருக்கும், ஓகேங்களா. இதுவே நீங்க V2 ரேங்க் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு 20% இல்ல 30% கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 4 ரூபான்றது 6 ரூபா மாறிடும், ஓகேங்களா. ஒவ்வொரு ரேங்க் ஏற ஏற அது எச்சாயிட்டே இருக்கும். 30 அப்படின்றது 40% மாறும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது 50% மாறும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 55% மாறும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 60% மாறும், அப் டு 60% வரை கிடைக்கும். இப்ப நீங்க VC ரேங்க் வந்தாச்சு, அப்போ என்னுடைய 100 ரூபா லாபம் இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதோடைய 20% உடைய 60%, அதாவது எனக்கு 100 ரூபா லாபம் வந்தா உங்களுக்கு 12 ரூபா கிடைக்கும். 4 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு 100 ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும், ஓகேங்களா. இது லைஃப் டைம் கிடைக்கும், ஓகேங்களா. நம்ம டைரக்டா கொண்டு வரவங்க அத்தனை பேர் கிட்ட இருந்தும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 12 ரூபீஸ் வரைக்கும், 4 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு 100 ரூபாயிலிருந்தும் கிடைச்சிட்டு இருக்கும், லைஃப் டைம் கிடைச்சிட்டு இருக்கும், ஓகேங்களா. இது ஒண்ணு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவே நம்ம கம்யூனிட்டியிலிருந்து எப்படி இந்த வந்து ப்ராஃபிட்ல இருந்து இன்கம் வருது அப்படின்னு பாத்திரலாம். இப்போ கம்யூனிட்டியிலிருந்து இன்கம் வரணும்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, நீங்க V2 அப்படின்ற ரேங்க் வந்திருக்கணும், ஓகேங்களா. இப்போ நீங்க V2 அப்படின்ற ரேங்க்ல இருக்கீங்க, உங்க டீம்ல ஒருத்தர் தான் நானும், ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அறிமுகப்படுத்திருக்கீங்க, என்னுடைய லாபத்துடைய 20% 30 நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது நான் 100 ரூபா எனக்கு லாபம் வந்தா நீங்க 6 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லைங்களா. நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கு, அவர் வந்து நான் V1ல தானே இருக்கு, நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்கு, அவரு ட்ரேட் போட்டிருக்கு, அவருக்கு லாபம் கிடைக்குது, அதோடைய 20% எனக்கு தந்தா போதும், கரெக்டா. அவருக்கு 100 ரூபா கிடைச்சா எனக்கு 4 ரூபா தந்தா போதும். நீங்களா இருந்தா உங்களுக்கு 30% எலிஜிபிள். சோ இந்த இடத்துல ஒரு 10% கேப் இருக்கு பாருங்க, அந்த 10 உங்களுக்கு கிடைக்கும், அந்த 10%, ஓகேங்களா. நான் அறிமுகப்படுத்தின ஆள்கிட்ட இருந்து எனக்கு 100 ரூபானா 4 ரூபா கொடுத்தா போதும், நீங்க 6 ரூபா எலிஜிபிளா இருக்கீங்க. சோ எவ்வளவு இருக்கு, மிச்சம் 2 ரூபா இருக்கா, அந்த 2 ரூபா உங்களுக்கு வரும், ஓகேங்களா. அதுவே நீங்க V6 ராங்கன்னா நீங்க 60% எலிஜிபிள், உங்க டீம்ல தான் நான் இருக்கு, நான் V1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 20% தந்தா போதும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் 40% உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அதாவது நான் அறிமுகப்படுத்தின ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா எனக்கு எவ்வளவு தந்தா போதும், 4 ரூபா தந்தா போதும், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், மிச்சம் 12 ரூபாயில எவ்வளவுக்கு மிச்சம், 8 ரூபா இருக்கு இல்லைங்களா, அந்த 8 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அவருக்கு 100 ரூபா கிடைச்சா எனக்கு 4 ரூபா கொடுத்து நீங்க 8 ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கிடைச்சிட்டு இருக்கும், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நீங்க டைரக்டா கொண்டு வந்தவங்களா இருந்தாலும், டீம்ல இருந்தா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் டைரக்டா வந்தாலும் கேப் கமிஷனா இருந்தாலும் லைஃப் டைம் கிடைச்சிருக்கும். மழை துள்ளி மாதிரி வந்துட்டே இருக்கும் நம்ம அக்கௌண்ட்ல, ஒவ்வொரு நொடியிலும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். நம்ம பாத்துடலாம் இப்போ இந்த மீட்டிங்ல எல்லாம் பாக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பணம் எப்படி வருது அப்படின்றத ரியல் டைம்ல பாத்துடலாம், ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு. இனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க VCS அப்படின்ற ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு இன்கத்தை கூட சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்ப நீங்க வந்து VCS அப்படின்ற ரேங்க் அச்சீவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அருமையான ஒரு இன்கம் கூட நான் சொல்ல போறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க VCS ரேங்க்ல இருக்கீங்க, உங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் VCS அப்படின்ற ரேங்க் வந்தாச்சு, ஓகேங்களா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரேங்க்ல இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில கேப் கிடையாது பாருங்க. இப்ப உங்க டீம்ல இருக்கிற அவர் VCS ரேங்க் வந்தாச்சுன்னா அவருக்கே 70 USD கொடுக்கணும், கரெக்டா இல்லைங்களா, உங்களுக்கு அவருக்கு இடையில கேப் கிடையாது. சோ இந்த இடத்துல இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்தாச்சுன்னா நீங்க அடுத்த ஒரு இன்கத்துக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு இன்கம், ஓகேங்களா. குளோபல் டிவிடெண்ட் அப்படின்ற இன்கத்துக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. இந்த இன்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்கம் தரதுக்கு கம்பெனி எங்க இருந்து பணத்தை எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க ஏற்கனவே சொல்லியாச்சு 120 USDT 36 USDT தான் கம்பெனி எடுக்குதுன்னு, மிச்சம் 84 USDT நமக்கு இன்கம் தரதுக்காக மாத்தி வச்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 70 USDT தான எடுத்திருக்கு, மிச்சம் எவ்வளவு இருக்கு, 14 இருக்கு, அதுல 10 USDT வந்து குளோபல் டிவிடெண்டுக்காக தான் கம்பெனி மாத்தி வச்சிருக்கு. ஆனா இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாம உருவாக்குன அந்த கம்யூனிட்டியில இருந்து கிடையாது, கம்பெனியில, அதாவது உலகத்துல யாரு எங்கிருந்து ரோபோட் ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த 120 USDT 10 USDT டைரக்டா இந்த குளோபல் டிவிடெண்ட் பூலுக்கு வந்துடும். இப்ப இதுக்கு யார் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க VCS ரேங்க்ல இருக்கீங்க, உங்க டீம்ல ஒருத்தர் VCS ரேங்க் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அதாவது உங்க டீம்ல 2 VCS ரேங்க் வந்தாச்சுன்னா 2 ஷேர் கிடைக்கும், அதுவே 5 VCS இருக்குன்னா 5 ஷேர் கிடைக்கும்.
உங்ககிட்ட 5 ஷேர் இருக்கு, எங்கிட்ட 2 ஷேர் இருக்கு, வேறத்துக்கிட்ட 3 ஷேர் இருக்கு. அந்த மாதிரி கம்பெனி எத்தனை பேருக்கு ஷேர் கொடுத்துருக்கோ அந்த ஷேர் எத்தனையோ அந்த ஷேரை இந்த அமௌண்ட்ல டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அந்த பூல்ல எத்தனை ரூபா இருக்கோ அதை வந்து எத்தனை ஷேர் கொடுத்துருக்கோ அதை டிவைட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், ஒரு ஷேருக்கு உண்டான அமௌண்ட் கிடைக்கும், கரெக்டா இல்லைங்களா? உங்ககிட்ட ஒரு ஷேர் தான் இருக்கா, அப்போ ஒரு ஷேருக்கு உண்டான காசு கிடைக்கும். உங்ககிட்ட 2 ஷேர் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த அமௌண்ட் ரெண்டு ரெண்டா கிடைக்கும் இல்லைங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா 2 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 5 ஷேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்து 1 ரூபானா 5 ஷேருக்குன்னா 5 ரூபா கொடுக்கும், கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இந்த ஷேர் கொடுக்குறோம் ஷேர் கிடைக்கணும்னு சொல்லும் போது வருஷத்துக்கு ஒருக்காதான் இந்த அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைங்க, இங்க வருஷத்துக்கும் இல்ல, மாதத்துக்கும் இல்ல, வாரத்துக்கும் இல்ல, டெய்லி கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் நம்ம இந்த குளோபல் டிவிடெண்ட் அப்படின்றது டெய்லி கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ஷேர் ஏற்கனவே இருக்கிறவங்க எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க டெய்லி கொடுத்துட்டு இருக்குனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1000 USDT இருந்து 1500 USDT இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீ ஒருத்தர் 2 ஷேருக்கு எலிஜிபிள்னா கிட்டத்தட்ட 2000-3000 இடையில USDT பர் டே ஏர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இது வந்து நம்ம டீமை சார்ந்ததே கிடையாது, குளோபல். நம்ம டீம்ல இன்னைக்கு கொஞ்சம் பிசினஸ் கம்மியா இருந்தாலும் இந்த ஒன்ஸ் எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா லைஃப் டைம் இது வந்து டெய்லியே கிடைச்சிட்டு இருக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? சோ நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன், நீங்க பாருங்க, நீங்க ரியல் டைம் நீங்க ப்ரூஃப் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்புடைய அருமையான ஒரு பாயிண்ட் என்ன, ஒரு ஒன் லைன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது நம்ம இந்த பிசினஸ் யாருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கோ அவங்க கிட்ட இருந்து 10 பைசா நாம வாங்க வேண்டியது கிடையாது. நாம சொல்ற கம்பெனி அக்கௌண்ட்ல பணத்தை போட வேண்டியது கிடையாது. அவங்க அவங்க காசு அவங்களே, அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல மாத்தினா போதும். அதாவது அவங்க அவங்க காசு அவங்க அவங்க கஸ்டடியிலேயே வச்சு அவங்களையும் சம்பாதிக்க வச்சு நமக்கும் சம்பாதிக்க கூடிய அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பு தான் இங்க கிடைச்சிருக்கு. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க அது வந்து உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட கேட்டு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இம்மிடியட்டா பிசினஸ் குள்ள வாங்க, பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். இப்ப நம்ம என்ன அடுத்தது பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி இந்த பிசினஸ் குள்ள வந்து பெரிய லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரியல் டைம் வந்து எந்த அளவுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாத்துடலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிரேட் லீடர் ஸ்மித் சார் நான் இன்வைட் பண்றேன். ஸ்மித் சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஹலோ. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ. இதுதான் என்னுடைய ராயல்க்யூ ஐடி. இதில் இந்த மாதிரி தான் ட்ரேடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரேடு நடக்கிறது நமக்கு இங்க ரெவென்யூ டீட்டெயில்ஸ் பார்த்துச்சுன்னா இன்னைக்கு $3.82 ப்ராஃபிட் வந்துருக்கு. இது நமக்கு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. அப்புறம் சந்தோஷர் சொல்லிய போல இந்த மார்க்கெட் பிளான்ல நம்ம பிஸ்னஸ் பிளான்ல எப்படி இங்கே கிடைக்குன்னா, நம்ம இங்கே பார்த்துட்டுனா நமக்கு இங்கே அசட்ல பார்த்துட்டுனா இங்கே ஒரு ஒரு செகண்ட்லும் நமக்கு இங்கே இங்கும் கிடைச்சிட்டே இருக்கு. செகண்ட் பை செகண்ட் தான் இங்கே வந்துட்டே இருக்கு. அதுதான் இதனுடைய ட்ரேடிங். ஒரு நம்ம டீமில் வந்து ஒரு ஒரு மக்களும் ட்ரேட் பண்ணும்போதும் அதுக்கு தகுதியான ப்ராஃபிட் அவருக்கும் கிடைக்கும் போது, ஆனால் நம்ம வந்து நம்ம மெம்பர்ஸை உருவாக்கியாச்சுன்னா அந்த மெம்பர்ஸ் ப்ராஃபிட்டு கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ அதனாலே நமக்கு இங்கே நமக்கு இந்த மாதிரி டீம் பார்க்கலாம். டீம் வந்து இந்த 99,000 மீது மெம்பர்ஸ் இங்கே ஆக்டிவேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்துச்சுன்னா இங்கே ரிவார்டு டீட்டெயில்ஸ் நமக்கு பார்க்கலாம். இன்னைக்கு 878 USDT கிட்டத்தட்ட INR பார்க்கும்போது 73,000 INR இன்னைக்கு நமக்கு இந்த டைம் 8 மணி வரைக்கும் நமக்கு இங்கே வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த 1 டே கால்குலேட் பண்ணது சிங்கப்பூர் தான் இங்கே சர்வர் எல்லாம் இருக்கு. அதனால சிங்கப்பூர் டைமிங்ல தான் இங்கே கால்குலேஷன் வருது ஒரு டே.
இப்போ நெக்ஸ்ட் இப்போ 28th, 27th, 26th அந்த மாதிரி பார்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் டெய்லி 1000 ருபீஸ் 1000 USDT கிடைக்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட 80,000 மீதி இன்கம் வர்ற மாதிரி தான் நமக்கு இந்த டீம் ஒரு டீம் உருவாக்கி வச்சுனா நமக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அசெட்டு கூட பார்க்கறதுன்னா நேரத்தை முன்னாடி நம்ம பார்த்த அமௌண்ட் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ இவ்வளோ டிரான்சாக்ஷன் இங்க வந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி ஓரோ மினிட்லும் ஓரோ செகண்டும் நமக்கு பணம் கிடைக்கிற மாதிரி தான் இங்க நமக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு கட் ஆஃப் இல்லை, எப்போ வேணாலும் நமக்கு இந்த அசெட்டில் இருக்கக்கூடிய பணம் நமக்கு விட்டுவல் பண்ணிக்க. இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு, பினான்ஸில் விட்வல் பண்ணி நமக்கு INR ஆக்கணும், அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ காலையில 9:44 தான் 1000 USDT விட்வல் பண்ணுது. அதுக்கு முன்னாடி நேற்று 1722 USDT, அதுக்கு முன்னாடி 3000 USDT, அந்த மாதிரி நமக்கு டெய்லி வரக்கூடிய இன்கம் நமக்கு இங்கே விட்வல் பண்ணிக்கோ. இப்போ வந்து 73 வந்து 77 ஆச்சு, 78 ஆச்சு, அந்த மாதிரி இங்க இன்கம் ஆட் பண்ணதும் நமக்கு நேரடியா பாக்கலாம்.